ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது எங்கள் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மசாலா பூரி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பூரி செய்கிறதுக்காக ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவில் ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை சேர்க்கும் போது பூரி கிறிஸ்பியாக வரும் இல்லையா, அதுக்காக வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மசால் தூள் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன். இந்த மசாலா பூரிக்கே பார்த்திங்கன்னா சீரகத்தூள் தாங்க ஃப்ளேவர் கொடுக்கறது, அதனால் வந்து சீரகத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து புதினாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து பூரி மாவு பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். சீரகத்தூள் வந்து சீரகத்தை நம்ம லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு சேர்க்கும் போது அதோட மணம் பார்த்திங்கன்னா இந்த பூரிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மசாலா பூரியை வெறுமனே சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும், அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் பூரி தேய்க்கிற கட்டையில் நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி லேசாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிப்போம். இது வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன இது கொடுக்கறதுக்காக, அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு A4 ஷீட்டில் ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பூரி மாவு அந்த சப்பாத்தி திரட்டியிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சு நான் வந்து அதை ஹார்ட் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஷேப் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணினேன். ஸோ சூப்பராக அந்த ஹார்ட் ஷேப் வந்து வந்திருக்குது. இது வந்து ஈஸி மெத்தடு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணினேன். இது இந்த மாதிரி நான் எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். குட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கடாயில் ஆயில் ஊற்றி அது வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூரினா ரவுண்டாகவே கொடுக்காமல் இந்த மாதிரி ஷேப்பில் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது. இது வந்து நம்மளோட விருப்பம், நம்மளோட ஆப்ஷன் தான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து இதில் இது மாதிரி அச்செல்லாம் நம்மளுக்கு வந்து கடைகளில் விற்கும், அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம். A4 ஷீட்டில் ஜஸ்ட் ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டொமேட்டோ சாஸ் கூட மசால் பூரி வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.